டெல்லியோடைய வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கிற பகுதி தான் இந்த பெகும்பூர். இந்த பெகும்பூரில் ஒரு தம்பதியினர், அதாவது ரொம்பவே ஏழ்மையான ஒரு தம்பதியினர், ஒரு குடிசை வீட்டில் தங்களுடைய 3 பிள்ளைகள் கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு 10 வயதில் ஒரு மகனும், 8 வயதில் ஒரு மகனும், 6 வயதில் ஒரு சிறுமியும் இருந்திருக்காங்க. இந்த சிறுமியோடைய பேரில் ஜட்மெண்ட்லேயோ மீடியாவிலையோ எந்த இடத்துலையுமே குறிப்பிடப்படாததுனால நாம் இந்த வீடியோவுடைய புரிதலுக்காக துர்கா அப்படின்னு வச்சுக்கலாம். துர்கா அந்த வீட்டுடைய செல்ல பிள்ளையாக தான் வளர ஆரம்பிக்கிறார். ரொம்பவே ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையில் இருந்தாலும் கூட தங்களுடைய மகள் ஏதாவது கேட்டால் எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குற ஒரு மனப்பான்மையில் தான் அந்த அப்பா அம்மா இருந்திருக்காங்க. துர்காவுடைய அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலைக்கு தான் போவாங்க. அதே சமயம் துர்காவும் அவங்களுடைய 2 அண்ணன்களும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு வராங்க. இப்படியே காலங்களோட எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் இந்த குடும்பத்தார்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரியாக ஜூன் 5, 2015 வகையில் துர்காவுக்கு நடக்க போகிற துயரத்தை அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அன்றைய நாள் காலை 7 மணி வாக்கில் எப்போதும் போல் அந்த பிள்ளைகள், அதாவது துர்காவும் அவங்களுடைய அண்ணனும் பள்ளிக்கூடம் செல்லணும் அப்படிங்கிறதுக்காக பரபரப்பாக கிளம்பிகிட்டு இருக்காங்க. மறுபக்கம் அவங்களுடைய அம்மா இவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் துர்கா தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட, எனக்கு கொலுசு வாங்கி கொடுங்க, என்னுடைய கிளாஸில் நிறைய பேர் கொலுசு போட்டுட்டு வராங்க, எனக்கும் போட்டுக்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்திருக்கா. உடனே அந்த அப்பா அம்மா, நீங்கள் 3 பேரும் நல்ல விதமாக படித்து நல்ல நிலைமைக்கு வரணும், அதுக்காக நீங்கள் நல்லா படித்தா மட்டும் போதும், நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்த கான்வர்சேஷன்லாம் நடந்துகிட்டே இருக்கிற சமயத்தில் சிறுமியான துர்காவுக்கு, எனக்கு பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கா. உடனே துர்காவுடைய அம்மா, நேரம் ஆகிட்டு அதனால சீக்கிரம் பின்னாடி இருக்கிற காட்டு பகுதியில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க வீட்டில் எந்த ஒரு டாய்லெட்டும் இல்லாததுனால திறந்த வெளியில் போகிறது தான் அந்த குடும்பத்தார்களுடைய வழக்கமாகவும் இருந்திருக்கு. அந்த சிறுமியும் வேக வேகமாக பின்பக்கமாக ஓடி இருந்திருக்கா. ஆனால் அரை மணி நேரம் ஆகியும் அந்த சிறுமி வராததுனால அந்த சிறுமியோடைய அப்பா அம்மா பின்பக்கமாக போயிட்டு தேடி இருந்திருக்காங்க. மறுபக்கம் துர்காவுடைய அப்பா அவங்களுடைய பெயரை சொல்லி நிறைய இடங்கள்ல தேடி பார்க்குறாரு. மறுபக்கம் இந்த அம்மா துர்காவுடைய தோழிகள் வீட்டெல்லாம் போயிட்டு தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே துர்கா கிடைக்கவே இல்லை. இதனால இந்த துர்காவுடைய அப்பா தொடர்ந்து அந்த காட்டுப்பகுதியிலேயே நிறைய இடங்கள்ல தேடிக்கிட்டே போறாரு. அந்த இடத்துல கட்டுமானம் நடக்கக்கூடிய ஒரு பில்டிங் ஒன்று தனியாக இருந்திருக்கு. அந்த இடத்துல போய்ட்டு துர்காவுடைய அப்பா தேடி தேடி பார்த்துருந்துருக்காரு. அப்போது அந்த வீட்டோடைய ஒரு ரூமில் துர்காவுடைய உடம்புல எந்த ஒரு துணியுமே இல்லாமல், கழுத்தில் துணியால் இருக்கப்பட்ட நிலையில், ஆள் அசைவு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் படுத்து கிடக்கிறதா அந்த அப்பா பார்த்துருந்துருக்காரு. ஒரு அப்பா தன்னுடைய மகளை பார்க்கக்கூடாத கோலத்தில் தான் அன்றைய நாள் அந்த அப்பா பார்த்துருந்துருக்காரு. தன்னுடைய மகளை தட்டி தட்டி எழுப்பி பார்க்குறாரு. ஆனால் எந்த ஒரு அசைவுமே இல்லாததுனால ஓன அழுதபடி தன்னுடைய மகளை தோளில் தூக்கிக்கிட்டு வேகமாக தன்னுடைய வீட்டை நோக்கி ஓடி வராரு. அந்த சமயத்தில் எல்லாரும் பார்த்து ரொம்பவே பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் தன்னுடைய பைக்கை எடுத்துகிட்டு வராரு. உடனடியாக அந்த அப்பா பின்னாடி ஏறி உட்காந்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. மருத்துவர்களும் அந்த குழந்தைய சோதனை பண்ணிட்டு என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த சிறுமி ஏற்கனவே இறந்து போயிட்டா அப்படின்னு, இவளுடைய உடம்புல பயங்கரமான காயங்கள்லாம் இருக்குது, முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுக்கப்படுது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அதிகாரிகளும் அந்த டாக்டர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையுமே பார்க்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ மருத்துவர்கள் தங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த சிறுமியோடைய பிரைவேட் பார்ட்டில் இருக்கிற தசைநார்கள் எல்லாமே கிழிஞ்சிருக்கு அப்படின்னும், யாரோ இந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், மேற்கொண்டு சிறுமியோடைய கழுத்தெலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னும், இதை வச்சு பார்க்கும்போது அவங்கள துணியால் கழுத்தை நெரிச்சு இறுக்கி கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னும், அங்கங்கே சிராய்ப்பு காயங்கள் கீறல்கள்லாம் காணப்படுது அப்படின்னு தங்களுடைய ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க. இது எல்லாமே அந்த அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது அவர்களும் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சி ஆகிறாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே அளவும் செய்யறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த போலீஸ் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வேதனையா இருந்திருக்கு. அதே சமயம் 6 வயது சிறுமிக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமை அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கும்போது அங்க இருந்த எல்லாருமே கண்கலங்கவும் செய்யறாங்க. அன்னைக்கு அந்த சிறுமிக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? போலீஸ் அதிகாரிகள் குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 2015 டெல்லி முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட, மனதை ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. இந்த வழக்கை பற்றி கேள்விப்பட்டதும் அந்த பகுதியோடைய ஏசிபியான விக்ரமஜித் சிங் அப்படின்றவர் நேரில் வந்து அந்த அப்பா அம்மாவுக்கு ஆறுதல்லாம் சொல்லியிருந்திருக்காரு. அதே சமயம் இந்த வழக்கை விசாரணை பண்றதுக்காக தனியா ஒரு ஸ்பெஷல் டீம் அமைக்கவும் செய்றாங்க. அந்த டீம் சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையுமே நோட்டமிட்டு இருந்திருக்காங்க. அந்த சிறுமியோடைய வீடு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய வீடு, இதுக்கு முன்னாடி சிறுமிக்கும் வேற யாருக்காவது சண்டைகள் ஏதாவது இருந்துச்சா, டீச்சர்ஸ் யாராவது அடிச்சாங்களா, வகுப்புகள்ல ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணங்கள்ல பரபரப்பா அந்த விசாரணை நடக்க ஆரம்பிக்குது. மேற்கொண்டு வீட்டுக்கும் சடலம் கிடந்த இடத்துக்கும் எவ்வளவு தூரம், அந்த சடலம் கிடந்த இடத்தை சுற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சோதிச்சிருந்துருக்காங்க. அப்படி சோதனை பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பில்டிங்க்கு பக்கத்திலேயே ஒரு ஹைவே ஒன்று போய்கிட்டு இருக்கிறதும் அதுக்கு சர்வீஸ் ரோட்டில் பல லாரிகள் நிற்பதையும் பார்த்துருந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு போலீஸ் அதிகாரிகள் விசாரிச்சிருந்திருக்காங்க. அங்கே இருக்கிற சின்ன சின்ன கடைகளையும் விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, பல கனரக வாகனங்கள், அதாவது பெரிய பெரிய கண்டெய்னர் லாரிலாம் இரவு நேரங்களில் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு ஓய்வு எடுத்துட்டு அதன் பிறகு காலையில் செல்வாங்க அப்படின்னும், அப்படி இல்லைன்னா பல பேர் இந்த இடத்துல லாரியை நிப்பாட்டிட்டு அந்த காடுகள் நிறைந்த பகுதிக்கிட்ட போயிட்டு டாய்லெட்லாம் போவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த நாள் அப்போ, அதாவது இந்த சிறுமியோடைய சடலம் எப்போ கண்டுபிடிக்க ஒரு 7:30 மணி வாகல, அதனால போலீஸ் அதிகாரிகள் முதல் நாள் ஈவினிங் 6 மணி வாகல இருந்து இந்த இடத்துல எந்தெந்த லாரியில நிப்பாட்டப்பட்டுச்சு, பக்கத்தில் இருக்கிற டோல்கேட்ல எந்தெந்த லாரிலாம் கிராஸ் பண்ணி போயிருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் ரொம்பவே பரபரப்பாக சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் மறுபக்கம் வேறு கோணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரி கிரைம் சுற்று வட்டாரத்தில் வேறு எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணதில் தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு க்ளூ ஒன்று கிடச்சிருந்துருக்கு. அது என்னன்னா, எங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி புதுசாக கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பில்டிங்கோடைய செப்டிக் டேங்கில் 8 வயது சிறுவனுடைய கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு தகவல் எங்களுக்கு கிடச்சிது. அதன் அடிப்படையில் நாங்கள் அங்கே போயிட்டு செக் பண்ணி அந்த சிறுவனை மீட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு அவனை காப்பாற்றிட்டோம். அவங்ககிட்ட விசாரணை பண்ணதில் ஒரு நபர் என்னை கடத்திட்டு வந்து பின்பக்கமாக அவனுடைய ப்ரைவேட் பார்ட்டை விட்டு என்னை சித்திரவதை பண்ணான். அந்த சமயத்தில் நான் கத்துனதுனால அவங்ககிட்ட இருக்கிற கத்தியை எடுத்து என்னுடைய கழுத்தை அறுத்து விட்டுட்டான். நானும் கொஞ்சம் நேரத்தில் மயக்கமாயிட்டேன். அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். உடனே போலீஸ் அதிகாரிகள் எதனால அந்த சிறுவன் அந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த சிறுமி எதனால அங்கே போனாங்களோ, அதாவது ஓப்பன் டாய்லெட்டுக்காக போனாங்களே, அதே மாதிரி தான் அந்த சிறுவனும் அந்த இடத்துக்கு வந்து இருந்திருக்கான். அதே மாதிரி தான் அந்த பழைய பில்டிங்கும் இருந்திருக்கு. இந்த 2 விஷயங்களும் ஒத்து போறதுனால துர்காவை கொலை பண்ணவன் தான் இதையும் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவர்களுக்கு எழ ஆரம்பிக்குது. இதனால போலீஸ் அதிகாரிகள் இந்த சிறுவனுடைய வழக்கில் ஏதாவது சம்பந்தப்பட்ட நபர்களை கைது பண்ணீங்களா, சந்தேகத்தை பேரில் ஏதாவது கைது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருந்திருக்காங்க. அதற்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரிகள் என்ன தெரிவிச்சிருந்திருக்காங்கன்னா, ரவீந்தர் அப்படின்ற ஒருத்தன் லாரியில் கிளீனராக வேலை பார்க்குறான் அப்படின்னும், அவங்களுடைய லாரி அந்த சமயத்தில் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்ததாகவும், அப்போது அந்த லாரியில் இருந்தவர்கள் எல்லாருமே இந்த பகுதிக்கு தான் டாய்லெட் போகிறதுக்காக வந்தாங்க அப்படின்னும், அதில் அந்த சிறுவனையும் இந்த ரவீந்தரையும் ஒரே நேரத்தில் ஒரு நபர் பார்த்ததாகவும், அதனால் நாங்கள் ரவீந்தரை கைது பண்ணி விசாரித்ததாகவும், அதே சமயம் அந்த ரவீந்தரை அந்த சிறுவன்கிட்ட அடையாளம் காண சொல்லும்போது எனக்கு சரியாக முகம் ஞாபகம் இல்லை அப்படின்னு தெரிவித்ததுனால ரவீந்திரன் நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னும், அவனுடைய அட்ரஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகள் அந்த ரவீந்திரை தேடி போகிறாங்க. அந்த ரவீந்திரை கைது பண்ணி விசாரணையும் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அந்த சிறுவனுடைய வழக்கில் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் டாய்லெட் போயிட்டு வந்துட்டேன், அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் துர்கா இறந்து போன டேட்டை சொல்லி அன்றைய நாள் நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அதற்கு 24 வயது நேர்ந்த ரவீந்தர், நான் ஹரியானா மாநிலத்தில் எங்கள் ஓனருடைய லாரியில் கிளீனராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னும், நான் இந்த நாள் இங்கே இல்லை அப்படின்னும் தெரிவிச்சிருந்திருக்கான். உடனே போலீஸ் அதிகாரிகள் இவனுடைய லாரி ஓனர்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்திருக்காங்க. அப்படி கேட்கும்போது அவன் ஹரியானா மாநிலத்துக்கெல்லாம் போகலை, இந்த சம்பவம் நடந்த பகுதி வழியாக தான் இவனுடைய லாரி எல்லாமே போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வர ஆரம்பிக்குது. மேற்கொண்டு இவனுடைய மொபைல் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக துர்கா இறந்து கிடந்த இடத்தையே காட்டியிருந்திருக்கு. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் இவன் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது தான் நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்கான். அவன் அந்த விசாரணையில் ரொம்பவே கூலாக பாட்டு பாடிக்கிட்டே என்ன சொல்கிறான்னா, நான் இந்த சிறுமியை மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 7 வருடமாக நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 30க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகளை நான் இதே மாதிரி கொலை பண்ணியிருக்கேன். எனக்கு 2 வயதில் இருந்து 14 வயதுக்குள்ளே இருக்கிற சிறுவர் சிறுமிகள் தான் எனக்கு பிடிக்கும். என்னுடைய காம ஆசைகள் எல்லாமே அவர்கள் மேலே தான் இருக்குது. அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு ரொம்பவே கூலா சொல்லி இருந்திருக்கான். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அன்றைய நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் எல்லாத்தையுமே தெரிவிச்சிருந்திருக்கான். இந்த ரவீந்தர் உத்தரப்பிரதேச மாநிலத்தோடைய பார்டர் பகுதியை சேர்ந்தவன். இவனுடைய அப்பா பிளம்பராகவும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுடைய அம்மா வீட்டு பணிப்பெண்ணாகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரே பையன் அப்படிங்கிறதுனால எதையுமே கண்டுக்காம அப்படியே விட்டுருந்துருக்காங்க. இவன் 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருந்திருக்கான். அதன் பிறகு சின்ன சின்ன வேலைக்கும் போய்கிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் இவன் தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பான் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டிவிடி சிடி இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்கான். அதன் அடிப்படையில் அவனுடைய நண்பர்கள் 2 சிடி கொடுத்திருந்திருக்காங்க. அந்த சிடியில் உள்ள ஒரு படமும் ரொமான்டிக் ஹாரர் படமாகவும் இருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த படத்தில் அந்த பேய் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு அவங்க கூட உடலுறவு வச்சுக்கும். அதை இவன் பார்த்ததுக்கு பிறகுதான் அவனுடைய மனநிலையும் மாறி இவனுக்கு 17 வயது இருக்கிற சமயத்தில், அதாவது 2008 சமயத்தில் லாரியில் கிளீனராக இருக்கும்போது சர்வீஸ் ரோட்டு கிட்ட நிப்பாட்டுவாங்க. அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு பாலடைஞ்ச பில்டிங் புதர் நேர்ந்த பகுதி இருந்தால் அங்கே வர சிறுவர் சிறுமிகள் கிட்ட 10 ரூபா சாக்லேட்டு கொடுத்து ஆசை காட்டி அவங்கள கழுத்தை நெரிச்சு கழுத்தறுத்தோ கொலை பண்ணிட்டு இவனுக்கு தேவையான எல்லா ஆசைகளையும் தீர்த்து கொள்ளவும் செய்வான். ஒரு முறை ஒரு இடத்துல இந்த கிரைம் பண்ணுறான்னா மறுமுறை அந்த இடத்துல அவன் கிரைம் பண்ணவே மாட்டான். அதே சமயம் இவனுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கஞ்சா ட்ரிங்க்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு ரொம்பவே உக்கிரமாக இருப்பான். நிறைய இடங்களுக்கு போயிட்டு இவன் நடந்தே தேடிக்கிட்டே போவானா. ஒரு முறை 40 கிலோமீட்டர் தூரம் நடந்தே போயிட்டு ஏதாவது அந்த காடுகள் நிறைந்த பகுதி இருக்கா, அந்த இடத்துக்கு சிறுவர் சிறுமிகள் வருவாங்களா, ஏதாவது பாழடைஞ்ச பில்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கான். அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு இடமும் கிடச்சிருந்திருக்கு. அங்கே வந்த ஒரு சிறுமியை அதே மாதிரி ஆசை வார்த்தைகள்லாம் காட்டி சாக்லேட்லாம் கொடுத்து அவனுக்கு தேவையான ஆசைகள் எல்லாத்தையுமே தீர்த்திருந்திருக்கான். அவனுக்கு அந்த எண்ணங்கள்லாம் வர சமயத்தில் ரொம்பவே மிருகத்தனமாக வேட்டையாடுற குணம் போல் அவனுக்கு தோணுமா, யார் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேடி ரொம்ப தூரம் வரைக்கும் அவன் நடந்தே போவானா. அதே மாதிரி தான் துர்காவையும் நான் கண்டுபிடிச்சேன். அன்றைய நாள் அந்த துர்காவுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு அந்த பில்டிங்க்கு அழைச்சிட்டு போயிட்டு என்னுடைய தேவைகள் எல்லாத்தையுமே தீர்த்துக்கிட்டேன். அந்த சிறுமியோடைய கழுத்தை துணியாலே நெரிச்சு கொலை பண்ணிட்டான் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவன் கிட்டே இருந்து வாக்குமூலம் எல்லாத்தையுமே பெற்றதுக்கு பிறகு அது எல்லாத்தையுமே ரெக்கார்டும் பண்ணியிருந்திருக்காங்க. இவனுக்கு எதிராக சார்ஜ் ஷீட்லாம் கோர்ட்டில் பதிவு பண்ணுறாங்க. அதே சமயம் இவனுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் அவனை அடித்து உதச்சி வேணுமுனே ஒத்துக்க சொல்லியிருந்திருக்காங்க. அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். அதற்கு போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் எல்லாமே வரும் அப்படின்னு தெரியும். அதே சமயம் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கூட அவன் ரொம்பவே கூலாக பாட்டு பாடிக்கிட்டே எங்களுக்கு ஆன்சர் பண்ணான். அதனால் எங்களுக்கு அந்த சமயத்தில் கூட சந்தேகம் வந்துச்சு. அதனால் அவனுடைய மென்டல் ஹெல்த்தையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அவன் மன ரீதியாக எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலை அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் டார்கெட் பண்ணி போனது எல்லாமே ரொம்பவே ஏழை வீட்டு சிறுவர் சிறுமிகள். அதனால் அவர்களால் இந்த வழக்கை பெருசாக எடுத்து நடத்த முடியாது அப்படிங்கிறது எல்லாமே இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த மாதிரியான சிறுவர் சிறுமிகளை சூஸ் பண்ணி அவர்களை ஒருத்தரை இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு வந்திருக்கான். கோர்ட்டில் இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறது நிரூபணம் ஆனதுக்கு பிறகு 2 வாரத்துக்கு முன்னாடி துர்காவுடைய வழக்கில் இவனுக்கு மரண தண்டனை எதுவுமே கொடுக்காம ஆயுள் தண்டனையாக கொடுத்துருந்துருக்காங்க. அது கூடவே 50,000 ரூபாய் பணமும் கொடுத்துருந்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்களுக்கு 15 லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த வழக்கு விசாரணை பண்ண போலீஸ் அதிகாரிகளும் பெற்றோர்களும் இந்த ரவீந்தருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு முக்கியமான பருவம்னா அந்த டீனேஜ் பருவம் தான். அந்த சமயத்தில் தான் அவர்கள் நிறைய தவறான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. நிறைய விஷயங்களை அப்போ தான் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. புது புது உணர்வுகள் எல்லாமே அப்போ தான் தோன்ற ஆரம்பிக்கும். அதனால் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு கண் பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன். இந்த ரவீந்தரோடைய அப்பா அம்மா அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் இருந்து வாட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இவன் ஒரு குற்றவாளி ஆகாமல் இருந்திருக்க ஒரு வாய்ப்பும் இருந்திருக்கும். நிச்சயமாக இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேற்கொண்டு இந்த சம்பவத்தை உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.